மரங்கள் இருக்கமும் நெருக்கமுமாய் கண்ணு கட்டிய தூரம் வரை பின்னி பிணைந்து அடர்ந்த காடுகள் நிறைந்தது அமேசான் வனப்பகுதி. அமேசான் காடுகளையும் அதனை உருவாக்கிய பெருமையும் அமேசான் நதிக்கே போய் சேரும். இதன் நீளம் 6992 கிலோமீட்டர்கள். உலகிலேயே பரப்பளவில் பெரிய ஆற்று படுக்கையை கொண்ட ஆறாகும். இந்த ஆற்றின் ஓட்டம் பல முறை மாறியுள்ளது. முதலில் மேற்கு நோக்கி பாய்ந்து கொண்டிருந்த இந்த ஆறு ஆண்டஸ் மலையின் வளர்ச்சியினால் கிழக்கு நோக்கி பாய்கிறது. இந்த காடு மற்றும் நதியின் ஆயுள் கிட்டத்தட்ட 5.5 கோடி வருடங்கள். அமேசான் நதி பிறக்கும் இடத்திலிருந்து 1100 துணை ஆறுகளை தன்னோடு இணைத்து கொண்டு கடலில் சென்று கலக்கிறது. அமேசான் ஆற்றின் எந்த இடத்திலும் பாலம் கட்டப்படவில்லை. அமேசானை விட குறுகிய ஆறுகள் கூட நூற்றுக்கணக்கான பாலங்களை கொண்டிருப்பதால் இது விசித்திரமான ஒரு விஷயமாக இருந்து வருகிறது. ஆற்றின் பெரும் பகுதி வெப்பமண்டல மழை காடுகள் வழியாக பாய்வதால் அங்கு சில நகரங்களே உள்ளதாலும் பாலத்தின் தேவை ஏற்படவில்லை. 1100 கிளை நதிகள், 17 கிளை நதிகள் 1000 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளம் கொண்டவை. மழை காலத்தில் வினாடிக்கு 3 லட்சம் கனமீட்டர் அளவு வரை நீர் வரத்தும் 1973 1990 வரையான காலப்பகுதியில் தோராயமாக வினாடிக்கு 2,09,000 கனமீட்டர் அளவுக்கு நீர் வரத்து இருந்தது. ஒட்டுமொத்த நியூயார்க் நகரமும் 12 வருடங்கள் உபயோகிக்கும் தண்ணீரை ஒரே நாளில் அமேசான் நதி அட்லாண்டிக் பெருங்கடலில் சேர்க்கிறது. மழைக்காலத்தில் ஆற்றின் ஆழம் சராசரியாக 40 அடி ஆகும். அட்லாண்டிக் கடலில் இருந்து 1600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மனாஸ் நகரம் அமேசான் நதியின் பிரம்மாண்டம் காரணமாக ஒரு துறைமுகமாகவே செயல்படுகிறது. உலகின் மிகப்பெரிய கப்பல்கள் இங்கே நின்று செல்கின்றன என்றால் பார்த்து கொள்ளுங்கள். குளிரான அமேசான் மழை காடுகளுக்கு மத்தியில் ஆவி பறக்கும் ஒரு கொதிக்கும் ஆறு பாய்கிறது. 4 மைல் நீளமுடைய இந்த ஆறு ஒரு நாட்டின் மயான்டுவாக்கோ பகுதியில் ஆண்ட்ரஸ் ரூசோ என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆற்றில் விழுபவர்கள் அனைவரும் தீயில் இருப்பது போன்று உணர்வதாக தெரிவித்துள்ளனர். இந்த ஆற்றுக்கு பின்புறத்தில் ஒரு அருவி இருக்கிறது. அந்த அருவியில் இருந்து பாறையில் விழும் நீர்தான் சூடாகிறது. உடைந்த பாறை கற்களோடு ஆவி பறக்க அதன் கொதியாற்று படலம் ஆரம்பிக்கிறது. இதன் அகலம் 25 மீட்டர், இதன் ஆழம் 6 மீட்டர், இதன் வெப்பம் ஆவி பறக்கும் அளவுக்கு டீ போடலாம் என கிஸ்மோடோ ஆய்வு கூறுகிறது. 100 டிகிரிக்கான கொதிப்பும் ஆவியாதலும் இருக்கிறது. விலங்குகள் மட்டுமல்ல, நாம் தவறி விழுந்தாலும் வெந்து இறப்பது உறுதி. இது சிறிய ஆறு, ஆனாலும் இதற்கு மொத்தம் நீர்பரப்பும் கொதிக்கும் அளவுக்கு மிகப்பெரிய மதிப்பிலான வெப்ப பூமியில் இருந்து எப்படி கிடைக்கிறது என்பதுதான் வியப்பு. ஆனால் இந்த ஆற்றுக்கு வெகு தூரத்தில்தான் உயிரோட்டமான எரிமலைகள் உள்ளன. வெப்பத்திற்கு காரணமான பூமியின் வெப்ப ஊற்றுகள் ஓரிடத்தில் உள்ளதா, இந்த ஆற்று பாதையின் நெடுக்கிலும் உள்ளதா என்பது இன்னும் கண்டறியப்படவில்லை.